இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக சனங்களையும் கொடுப்பேன். வாவ், ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன். நீ என் பார்வைக்கு ரொம்ப இனிமையானவன், நான் ரொம்ப உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அதனால நான் உனக்கு பதிலாக நான் மனுஷரை தரப்போறேன், நான் உனக்கு திரளான ஜனங்களை உன்னை பின்பற்ற வைக்க போறேன், உன்னை தலைவனாக மாற்ற போறேன். தேவப்பிள்ளைகளே, யாரை கர்த்தர் கனம் பண்ணுகிறாரோ அவர்களை அநேகருக்கு தலைவனாக உயர்த்துகிறார். நான் ப்ராஃபட்டிக்காக உங்களோட பேச விரும்புகிறேன், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்ப போகிறாரு. இதுவரைக்கும் அடிமையாக இருந்த உங்களை தலையாக மாற்ற போகிறார், கீழே இருந்த உங்களை மேலாக மாற்ற போகிறார். ஒரு ப்ரமோஷன் வருகிறது. ஏனென்றால் நீங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையானபடியினாலே ஒரு கணம் உங்களுக்கு வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன், உங்களை கனப்படுத்துகிற டைம் வந்துருச்சு, உங்கள் தலையை உயர்த்துகிற டைம் வந்துருச்சு, உங்களுக்கு ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்தை தர நேரம் வந்து விட்டது. விசுவாசியுங்கள், தேவ மகிமையை காண்பீர்கள். நீங்கள் அவர் பார்வைக்கு மிகவும் பிரியமானவங்க. ஹி லவ்ஸ் யூ சோ மச். நீங்கள் தான் உங்களை செல்ல பிள்ளை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? என் மகளுக்கு நான் செய்யாமல் இருப்பேனா? என் மகனை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனா? அவங்க விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவேன்ல? அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறாரு, அநேக ஜனங்களை உங்களுக்கு தரப்போறாரு, ஐஸ்வர்யங்களை தரப்போறாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கனம் பெற்றவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ.